இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ அதன் தலைவர் திரு சிவன் தலைமையில் கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்ய 978 கோடி செலவில் சந்திரயான் 2 என்ற விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. அதன் பின்னர் கடந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி முதன்முறையாக பூமியை புகைப்படம் எடுத்து அனுப்பியது. இதனால் இந்தியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகமும் சந்திரயான் 2வின் அடுத்த சாதனையை பார்க்க ஆவலோடு இருந்தனர். ஆனால் நேற்று சந்திரயான் 2 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவின் தென்துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கும் சில வினாடி நேரத்தில் அதன் தொடர்பு திடீரென துண்டிக்கப்பட்டது. இதனால் உலகமே சோகமயமானது. இஸ்ரோவின் தலைவர் சிவன் கண்கலங்கினார். அவரை பிரதமர் மோடி அவர்கள் தோளில் தட்டி கொடுத்து ஆறுதல் கூறினார். மேலும் பல மாநில தலைவர்களும் திரு சிவன் அவர்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் பாராட்டுகளையும் தெரிவித்த வண்ணம் வருகின்றனர். அதன் பின்னர் நேற்று மாலையில் திரு சிவன் மீடியாவிற்கு சிறப்பு பேட்டி ஒன்றை அளித்தார். அதில் அவர் பேசும்போது, நாம் வாழும் பூமிக்கும் நிலவிற்கும் இடையே உள்ள தூரம் 384,000 கிலோமீட்டர். விக் ரம் லேண்டர் 383,998 கிலோமீட்டர் வரை ஏற்கனவே பயணித்து விட்டது. மீதமுள்ள 2 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தபோதுதான் நமக்கு சிக்னல் கிடைக்காமல் போனது. இதற்காக நாங்கள் எங்களது நம்பிக்கையை இழக்கவில்லை. மேலும் அவர் பேசும்போது, நமது சந்திரயான் 2 திட்டத்தில் நாம் 99.9% வரை வெற்றி பெற்றுவிட்டோம். விக்ரம் லேண்டரை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. காரணம், நிலவை சுற்றி வரும் ஆர்பிட்டர் அது நிலவின் தென்துருவத்தை அடையும் போது விக்ரம் லேண்டரின் புகைப்படத்தை எடுத்து அனுப்பும். நிலவில் ஒரு நாள் என்பது பூமியில் 14 நாட்களுக்கு சமம். இதனால் நாம் 14 நாட்கள் வரை காத்திருக்க வேண்டும். மேலும் நிலவின் தென்துருவம் சூரிய ஒளி படாத பகுதியாக இருப்பதால் அங்கு தண்ணீர் அதிக அளவில் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். ஆர்பிட்டரின் புகைப்படத்திற்கு பிறகே உண்மை நிலவரம் என்ன என்பது தெரிய வரும். இவ்வாறு சிவன் அவர்கள் கூறினார். பொதுவாக நிலவில் தரையிறங்கும் வேளையில் இதற்கு முன்பு பல நாடுகள் செய்த முயற்சிகளில் இதுவரை 40% தோல்வியில்தான் முடிந்துள்ளன. அதாவது, முதன் முதலில் 1958ஆம் ஆண்டு அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்தது. அதன் பின்னர் ரஷ்யா, சைனா, இஸ்ரேல் போன்ற நாடுகளின் முயற்சியும் தோல்வியில் முடிந்தன. இப்போது நாம் இந்நிலையில் நமது சந்திரயான் 2 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் தரையிறங்கும் போது வெடித்து சிதறியதா என்ற கோணத்திலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று முன்னாள் இஸ்ரோ தலைவர் திரு சசிகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். எது எப்படியோ, இன்னும் 14 நாட்கள் காத்திருந்தால் நமக்கு உண்மை நிலவரம் தெரிய வரும்.